ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விச் டைம் அண்ட் தமிழ் சினிமா. சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தூத்துக்குடியை பற்றி எரியும் போது சிஎஸ்கேயை பாராட்டி வாங்கி கட்டி கொண்ட சங்கர். ஸ்டெர்லைட் பிரச்சனை தொடர்பாக தூத்துக்குடியை கலவர பூமியாக உள்ள நிலையில் சிஎஸ்கே அணியை பாராட்டி இயக்குநர் சங்கர் ட்வீட் வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல்வன், இந்தியன், எந்திரன் உள்ளிட்ட பிரம்மாண்ட வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குநர் சங்கர் தற்போது ரஜினியை வைத்து 2.0 படத்தை இயக்கி வருகிறார். விரைவில் இந்தியன் இரண்டாம் பாகம் எடுக்க இருக்கிறார். இந்நிலையில் நேற்றிரவு சிஎஸ்கே கிரிக்கெட் அணியை பாராட்டி அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் சிஎஸ்கே தி அவெஞ்சர்ஸ் ஃபுல் ஆஃப் ஹீரோஸ் வாட்ட மேட்ச் என தெரிவித்திருந்தார். ஸ்டெர்லைட் பிரச்சனையால் தூத்துக்குடியை கலவர பூமியாக மாறியுள்ளது. நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அங்கு 12 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து அங்கு அமைதியற்ற சூழல் நிலவி வருகிறது. இது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இயக்குநர் சங்கர் கிரிக்கெட் அணியை பாராட்டி ட்வீட் வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரின் இந்த பதிவிற்கு கண்டனங்களும் அதிகரித்தன. அதனைத் தொடர்ந்து தனது பதிவை அவர் உடனடியாக நீக்கினார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை தூத்துக்குடி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அவர் புதிய பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஆனால் அவரை ட்விட்டரில் தொடர்ந்து வருபவர்கள் நேற்று கிரிக்கெட் பதிவிற்கு அடி பலமோ, இன்று தூத்துக்குடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளீர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ட்விட்டர் பதிவில் அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிர்ச்சியையும் வலியையும் அளிக்கிறது. தூத்துக்குடியில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது அடிமனதிலிருந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் அவரை பின்தொடர்பவர்கள் இதை ஏன் நேற்று சொல்லவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர். இரங்கல் தெரிவிக்கும் அதே வேளையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான அரசை ஏன் கண்டிக்கவில்லை என்றும் அவர்கள் வினவியுள்ளனர். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.